வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தட்டைப்பயிர் கடையல் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல் பருப்பு ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடாமல், ஒரே மாதிரி வைக்காமல், பருப்பு ரசம் வைக்காமல் இந்த மாதிரி தட்டைப்பயிர் கடையல் வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு பிகினர்ஸ் கூட டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மணி சேவிங் டிப்ஸு போட்டிருக்கேன், வீட்டு குறிப்பும் போட்டிருக்கேன், எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம தட்டைப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. தட்டைப்பயிர் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதுங்க. நம்ம ஊற போடலைன்னா இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு வைக்கும்போது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையிலோ எதுனாலும் வச்சாலும் ஒரு வாசனை வரவும் நம்ம எடுத்துக்கிறலாம். நீங்கள் நைட்டு ஊற போட்டிங்களாக்கு வறுக்க தேவையில்லைங்க. நான் இப்போ ஊற போடலை, அதனால் டக்குன்னு உடனே வைக்கிறதுனால ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேக வைக்கும்போது குழம்பும் நல்லாயிருக்கும், எது வச்சாலும் நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு வைக்கும்போது, நீங்கள் இந்த மாதிரி ஊற போட்டு வைக்கும்போது ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். இது லைட்டாக நான் ஒரு அலசு அலசிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கடையிலேருந்து நேராக வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கக்கூடாது, அதனால் நான் வறுத்துட்டு ஒரு அலசை அலசிட்டு நல்ல பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தட்டைப்பயிரை தட்டைப்பயிர் மூங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதை இப்போ வேக விட்டு ப்ரெஷர் போட்டு இப்போ இதை 4-5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் தட்டைப்பயிறு நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா வெந்துருச்சுங்க பார்த்தீங்களா, உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம கரண்டி வச்சுட்டு ஒரு கடை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதை நான் ரசத்துக்கு எடுத்துக்கிற போகிறேன். ரசத்துக்கு எடுத்துக்கிட்டு நமக்கு ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க. கடையில் இப்போ இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. கடையில் நமக்கு வேணும்னா கொஞ்சம் நெகட்டிவாக வேணும்னு நம்ம அந்த வேக வச்ச தட்டைப்பயிர் தண்ணியை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இதை நம்ம கடையில் தாளித்து எடுத்துக்கிறலாம். லைட்டாக அப்படியே ஒன்றும் பாதியமாக, நம்ம கடையில் இல்லை அப்போ ஒன்றும் பாதியமாக நம்ம கடைஞ்சிக்கலாங்க. தாளிக்கும் போதும் கொஞ்சம் நமக்கு மசிஞ்சிடும். நல்லா சாதத்தில் ரசம், தட்டைப்பயிர் ரசம் இந்த மாதிரி கடையில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க. எந்தெங்க சைடு நம்ம வச்சுக்கிடலாங்க. ஏற்கனவே சட்டி சூடாக்கி வச்சுருந்தேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டி சூடாயிடுச்சுங்க. அது கூடவே கொஞ்சம் சிறிய ஜீரகம் சேர்த்துக்கலாம், சின்ன ஜீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. இப்போ கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ போட்டுக்கலாம் வெங்காயத்தையும். கருவேப்பில காரத்துக்கு வத்தல் கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச தட்டைப்பயிரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிடணும் இல்லையா, கொஞ்சம் நெகட்டியாக வச்சுக்கலாம். ரசமும் இந்த கடையிலும் இருந்தால் போதுங்க. ஏன்னால் நம்ம சைடிச்சு நமக்கு விருப்பப்பட்டது எதனாலும் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக நடங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு. ஏன்னா கடைஞ்சனால ஒரு குதி வட்டு எடுத்தால் போதும், அவ்வளோதான். சூப்பராக ஒரு அருமையான தட்டைப்பயிர் கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவோடு நம்ம இறக்கி வைக்கலாங்க. ஏன்னா நான் இந்த அளவோடு இறக்கும்போது நம்ம சாப்பிட்ற டயத்துக்கு கொஞ்சம் திக்காகும், அப்போ நமக்கு கரெக்டாக வருங்க, திக்னஸ் ஆகுங்க. அதனால் ரொம்பையும் வத்த விட்டு இறக்க வேண்டாம். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இறக்குனீங்களாக்கும் நம்ம சாதம் சாப்பிடும்போது இது கொஞ்சம்
ஒரு கட்டித்தன்மை வந்துடும். அதனால இந்த அளவுக்கு நீங்கள் இறக்கிக்கோங்க, போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க இது. பிகினர்ஸ் கூட ரெடி பண்ண, எப்பயும் போல் நம்ம பருப்பு ரசம் கடையில் வச்சு சாப்பிட்ற பதில் இந்த மாதிரி நம்ம தட்டைப்பயிறு கடையிலும் ரசமும் வச்சுட்டு ஒரு பொரியல், எதனால் நமக்கு பிடித்த பொரியல் வச்சு சாப்பிட்டா சுடுசாத்து கூட இதை வச்சு ஒரு ஸ்பூன் இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது அருமையாக இருக்குங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள வரைக்கும் நம்ம சாப்பிட்லாங்க. குட்டீஸ்களுக்கும் நம்ம சாத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.